Ask Jhansi Home Care Products. Ask Jhansi, எப்படி வீட்டிலேயே ஓம வாட்டர் தயாரிப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஓம வாட்டர் வீட்டிலேயே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஓம திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தயாரித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கிடையாது. பிஸ்னஸ் ரீதியாகவும் இதை செய்யலாம். பொதுவாக வந்து வயிற்று பொறுமல் அல்லது வந்து அஜீரணம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஓம திராவகம் கொஞ்சமாக குடித்தா எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நிறைய பேர் பாட்டிலில் போட்டு மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. பட் எல்லாமே பியூர்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலே தயாரிச்சு வச்சிட்டோம்னா பியூராக இருக்கும். இதை வந்து பெரியவங்களுக்கும் கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்குமே கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் தண்ணியில் ஒரே 1 டிராப் விட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் கொடுத்து பழக்கம் இல்லை. சரி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஜஸ்ட் ஓம திராவகம் எப்படி வந்து பியூராக தயாரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஓமம், அஜுவைன் சொல்லுவாங்க, கேரவே சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஓமத்தை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தண்ணியை வந்து வடிச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிச்சாச்சு. இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 1 லிட்டர் தண்ணி சேர்த்து அப்படியே நம்ம மூடி ஒரு நாள் முழுக்க அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம ஓமம் ஊற வச்சது 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்ததும் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோம் அப்படின்னா எல்லா எசன்ஸும் அதில் இறங்கிடும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிச்சிருங்க. இப்போது இதில் நீங்கள் ஒரு 5 கிராம் அளவுக்கு ஓம உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஓம உப்பு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கல்கண்டு மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் வந்து ஓமத்துடைய வாசனை நிறையா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு பிஞ்ச், அதாவது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 லிட்டருக்கு 5 கிராம் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ஒரு கட்டி இருந்தால் போதும். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா சூட்டுக்கு அப்படியே நல்லா கரைஞ்சிரும். அவ்வளோதான், கரைஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு சேருங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் தான். ஓம உப்பு வந்து ஓமத்துலேருந்து எடுக்கிறதாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஓமத்துலேருந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. வாசனைக்காகனு இல்லை, இதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து இதை ஆட் பண்ண அப்புறம் அப்படியே வச்சு தெளிய விட்டு நீங்கள் வந்து வடிச்சிருங்க. வடிச்சிட்டு நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலியாக மிதக்கும். இப்போ கூட கொஞ்சம் ஒரு கட்டி அதிகமாக தான் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் இதை வடித்து காற்று புகாத ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். கை மட்டும் படக்கூடாது, கை பட்டால் கெட்டு போயிடும். அதே போல் பாட்டிலில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா ஒரு சுத்தமான பாட்டிலாக இருக்கணும். ஆட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு வயிற்று பருமல் வயிற்று உபசம்லாம் வரும்போது கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு எடுத்து குடித்தா போதும், பெரியவங்களுக்கு நல்லா கேட்கும். யூஸ்வலாகவே கிரேப் வாட்டர்லாம் குழந்தைங்களுக்கு தருவாங்க, அதெல்லாமே இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டு கொடுங்க. அப்படியே கொடுத்தாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி 1 டிராப் எடுத்து 4 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அதிலிருந்து 4 சொட்டு எடுத்து கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ அதிகமாகலாம் கொடுத்துடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி 1 இயர் பிலோ உள்ள குழந்தைங்களுக்கு, பேபிஸ்க்கு நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுவும் 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்லி மதர்ஸ் மில்க் மட்டுமே போதுமா இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ரீதியாக செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க கமெண்ட்ல, அதனால தான் நான் இதை வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க.